பிரத்திவர்த்தனுக்கும் கூட பிரச்சனைகள் அங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் இல்லாதவனே இல்லை. சார், நேற்றுக்கு ஒருத்தர் எங்கிட்ட வந்து, சுவாமிலேயே ரொம்ப பிரச்சனையில் முங்கி இருக்கேன் அப்படின்னு. பிரச்சனை இல்லாதவன் யாரடா அப்பா? பிரத்திவர்த்தனுக்கும் பிரச்சனை தான். மேலே உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்டேந்து ஒரு சாதாரணமானவன் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு அவனுடைய கடமையை நிறுத்தினியானாக்கே ரொம்ப தப்பிதமாகிடும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு கடமை என்கிறது ஒன்றுண்டு, அந்த கடமையை நீ நிறைவேற்றத்தான் வேணும். ஏதோ பிரச்சனை வந்திருக்குங்கிறதுக்காக என்னுடைய கடமை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தியானாக்கா அது பெரிய தப்பிதமாயிடும். பிரச்சனைகள் இருக்கும், அதனால் உன் கடமையை நிறுத்தாது. உன் கடமையை ஒழுங்காக செய்யணும், கர்த்தவியத்தை ஒழுங்காக செய்யணும். ஆனால் அதோடு நீ பகவானை பிரார்த்தனை செய். உன்னுடைய கர்த்தவியத்தையும் செய்து பகவானையும் பிரார்த்திக்கணும். அதுக்கு தான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிற போது, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, ரெண்டு வார்த்தை சொன்னார். பகவானையும் நினச்சிக்கோ, யுத்தியான உன் கடமையையும் செய். வெறும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காது. பகவான் இருக்கேன் எல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்காது. பகவான் இருக்கேன் நான் பண்ண மாட்டேன்னாலும் சரியில்லை. எல்லாம் நான் தான் செய்வேன், பகவானுது என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறதும் சரியில்லை. என்னுடைய கடமை செய்கிறேன், ஆனால் பகவானுடைய கிருப்பை வேணும். அதனால்தான் மாம் அனுஸ்மர யுத்தியச்சாங்கிற ரெண்டு வார்த்தை அங்கே பகவான் சொன்னார்.